தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் இன்று மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இயேசு ஜெருசலேம் நோக்கிய பயணம் நெருக்கடியான உள்ள உணர்வுகளோடு அவர் மேற்கொண்ட பயணம். இன்று நமக்கும் அகில உலகுக்கும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இதோ இந்த குருத்து ஞாயிறை நாம் முழுமையாக இல்லங்களில் இருந்து உள்ளங்களை ஆட்சி செய்யும் கிறிஸ்தரசரை எண்ணி விழா கொண்டாடுகின்றோம். நம்முடைய உள்ளங்களில் அவர் அரசராக வீற்றிருக்கின்றார். எளிய மனதோடு அவரை தேடும் அனைவருக்கும் அவர் என்றும் அரசராக இருக்கின்றார். எருசலேம் நோக்கி அவருடைய பயணம் மிகப்பெரிய வெற்றியின் பயணமாக நம் எல்லாருக்கும் இன்று காட்டப்படுகிறது. அதே வேளையில் வரும் நாட்கள் மிகவும் துயரமான வேதனைக்குரிய நாட்கள் என இயேசு உணர்ந்தார். அந்த உணர்வை நாமும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்கின்றோம். வர இருக்கிற நாட்கள் ஏதோ பயத்திற்குரிய நாட்களாக, கலக்கத்திற்குரிய நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டாலும் இயேசுவின் மீதுள்ள விசுவாச நம்பிக்கையிலும் இதோ சமூகத்தில் எல்லாரும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல முயற்சிகளாலும் கொரோனா என்ற தீமையை நாம் வென்றெடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு தருகின்றார். எனவே வீடுகளில் நாம் இருந்து இந்த விழாவை கொண்டாடினாலும் நம்முடைய உள்ளங்களில் இயேசுவை நாம் தாங்கி செல்லக்கூடிய கழுதி குட்டியாக, இயேசுடைய பாதம் படிந்த போர்வைகளாக நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நாம் ஆற்றுவோம். நம்முடைய கரங்களில் இயந்தக்கூடிய குருத்தொலைகள் நம்முடைய உள்ளங்களின் மென்மையான தன்மைகளை இயேசுவுக்கு புகழ் பாடலாக காட்டட்டும். இனி இத்தகைய உணர்வோடு நாம் இந்த விழாவில் இன்று பங்கெடுக்க உங்கள் எல்லாரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இதோ நம்முடைய இல்லங்களுக்கு வழங்கப்படக்கூடிய குருத்தொலைகள் இப்போது அர்ச்சிக்கப்படுகிறது. ஜபிப்பமாக என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, இக்குருத்தோலைகளையும் அது ஆசீரால் நிரப்புவீராக. இதனால் கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனிதனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறைவசனங்கள் 4-7. நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் என்னை செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளந்தொழிவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தியான பாடல். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, ஏன் என்னை என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்தானேன், அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தான், இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கின்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் ஆடைகளை தங்களுக்குள் பயந்து கொள்கின்றார்கள், என்னுடைய மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையாக நீர் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, கைநெகிழ்ந்தீர்?
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, அருள்மொழிகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிகாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவியேற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானா. ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கருளினா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். கிறிஸ்துவின் மகிமை. மத்தேயு நற்செய்தி 21:1-11 வரை உள்ள வசனங்கள். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பக என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்கு செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள், உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மக்கள் சியோனிடம் சொல்லுங்கள், இதோ உம் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமையுள்ளோர் உள்ளவர், கழுதையின் மீது ஏறி வருகிறார். கழுதைக்குட்டி ஆகிய மறையின் மேல் அவர் வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்தது அவற்றின் மேல் தங்கள் மேலுடையை போற்று இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்தில்லான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப்படுக, உன்னதங்களில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்று கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்து சார்ந்தவர் என்று பதிலளித்தனர்.
வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தியும். கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆசீர்வாதத்தை பெறுவோம், பகிர்வோம், பலனடைவோம். யாக்கோபு எழுதிய கடிதத்திலே 1:17 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பெற்றிருக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு மேலிருந்து அருளப்பட்டது. நம்முடைய உறவுகள், நாம் வாழ்கின்ற வீடுகள், நமக்கு இருக்கின்ற நிலங்கள், சொத்துக்கள் அனைத்துமே அது மேலிருந்து ஆண்டவருடைய இரக்கத்தினால் நமக்கு அருளப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் மேலிருந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களோடு பகிர்ந்து மற்றவர்களும் பலனடைந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்து இயேசுவின் அரசை இந்த உலகத்தில் நிலைநாட்ட நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் காட்டுகின்ற பாதைகளை பல வேளைகளில் நாம் தேர்ந்து கொண்டதால் நாம் இந்த உலக பாதையிலே சென்று அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் இழந்தவர்களாக இருக்கிறோம். வெறுமையாக இருக்கின்றோம். ஆசீர்வாதம் இல்லாதவர்களாகிய நாம் மற்றவர்களோடு எப்படி நம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள முடியும்? எப்பொழுது இந்த உலகம் பலனடைய முடியும்? எவ்வாறு இயேசுவுடைய அரசை, அன்பு அரசை இந்த உலகத்தில் நாம் நிலைநாட்ட முடியும்? அதனால்தான் இழந்த இந்த ஆசீர்வாதத்தை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தாய் திருச்சபையானது நமக்கு 40 நாட்களாக கொண்ட தவக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் இந்த தவக்காலத்திலே நம்மையே நாம் ஜபத்தாலும் நோம்பாலும் தவத்தாலும் நம்மையே தூய்மைப்படுத்தி கொண்டு இழந்த அந்த ஆசீர்வாதத்தை, திருமுழுக்கின் வழியாக பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்ததை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தாய் திருச்சபை இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் நமக்கு நெருப்பில் எவ்வாறு ஒரு தங்கமானது புலப்படுகிறதோ, தூய்மைப்படுத்தப்படுகிறதோ, சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதே போன்று நாமும் நம்மை ஜபத்தாலும் தபத்தாலும் தூய்மைப்படுத்த வேண்டும். தங்கமானது விலைமதிக்க முடியாதது ஒன்றாக இருக்கிறது. அது மேல் அழுக்குகள், மாசுகள், குப்பைகள் இருந்தால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. நாமும் தங்கத்தை போன்றவர்கள். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மை நாம் இந்த நெருப்பில் இட வேண்டும். இந்த தவக்காலம் என்ற நெருப்பில் நம்மை இட்டு ஜபத்தாலும் தபத்தாலும் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் தாய் திருச்சபையானது இந்த 40 நாட்களை நமக்கு கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்தி இழந்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் மீண்டும் பெற்று பலரோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகமே பலனடைய வேண்டும், அதனால் கிறிஸ்து அரசு இன்று நிலைநாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாய் திருச்சபை கொடுத்த இந்த 40 நாட்களை நாம் அனைவரும் ஜெபம் செய்திருப்போம், உறுதிகளை மேற்கொண்டிருப்போம். இதோ குறிப்பாக இன்று நாம் புனித வாரத்தை நாம் தொடங்குகின்றோம். இந்த தவக்காலத்திலே 40 நாட்களிலிருந்து இதோ நாம் இந்த புனித வாரத்தை இப்பொழுது நாம் தொடங்க இருக்கின்றோம். குறிப்பாக நமக்கு 1 வருடத்திற்கு 52 வாரங்கள் இருந்தாலும் இந்த வருடம் மட்டும் நமக்கு புனித வாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இது புனித வாரமாக இருக்கிறது. இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வழிபாட்டு காலத்திலே இந்த வாரமானது மிக ஒரு பெரும் முக்கிய பங்கை வகிக்கிறது. இது நம்மை புனிதப்படுத்துகிறது, இழந்த அந்த ஆசீர்வாதத்தை நம்மை பெற செய்கிறது. இந்த புனித வாரத்தை இன்று நாம் குருத்து ஞாயிறின் வழியாக நாம் தொடங்குகிறோம். இந்த ஞாயிறை குருத்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு என்று அழைப்பார்கள். இந்த குருத்து ஞாயிறு என்பது ஒரு மகிழ்ச்சியின் காலமாக இருக்கிறது. குருத்து வலைகளை ஏந்தி மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று நமக்கு லேவியர் அகமத்திலே
23 அதிகாரத்திலே 40 வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கூடார திருவிழாவிலே ஆண்டவரால் சொல்லப்பட்டது ஒன்றாக இருக்கிறது, குருத்து ஓலைகளையும் பழங்களையும் ஏந்தி இலைகளையும் ஏந்தி மகிழ்ச்சியோடு என் முன் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. குருத்து ஓலை ஒரு பெரும் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. இது பாடுகளின் ஞாயிறமாகவும் இது அழைக்கப்படுகிறது. இயேசுவின் பாடுகள் மரணங்கள் உயிர்ப்பை நமக்கு தியானிக்கவும் சிந்திக்கவும் ஜெபிக்கவும் அழைப்பு கொடுக்கிறது. இவைகள் இரண்டும் மகிழ்ச்சியின் ஞாயிறும் பாடுகளின் ஞாயிறுமாக இருப்பது நமக்கு வெவ்வேறு திசைகளாக இருந்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் நாம் இந்த துன்பத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவரே பிரியமானவர்களே, இதோ இந்த உலகத்திலே இந்த உலக இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் பணங்களுக்கும் மற்ற இந்த உலக ஆசைகளுக்கு அடிமையாகி சிக்கி கிடக்கின்ற நம்மை நாம் மேலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக மேலே இருந்த கடவுள் மனிதனாக இந்த மண்ணுக்கு இறங்குகிறார். நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் மண்ணிலே விழுகிறார். இந்த பாடுகளை அவர் சுமக்கின்றார். நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் காயப்படுகிறார். இதைதான் இசையை எழுதிய நூலிலே 53 அதிகாரம் 3 வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய தீர்ப்பை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய காயங்களுக்காக காயங்களை அவர் மேல் சுமந்து கொண்டார். நாம் குணமடைய வேண்டும் என்பதற்காக அவர் காயப்பட்டார் என்று நமக்கு அழகாக கூறப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் இது போன்ற பாடுகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும். நாம் இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுது இயேசுவோடு இணைந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். இதைதான் யோவான் எழுதிய நற்செய்தி 15 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த புனித வாரத்திலே நம்முடைய நேரங்களை ஆண்டவரோடு நாம் செலவிடுவோம், அவரோடு இணைக்கப்படுவோம். இழந்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும். ஒரு முறை ஒரு கழுதையானது ஓரமாக தெரு ஓரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கழுதையை பார்த்து ஒரு குட்டி கழுதை தன்னுடைய குட்டி கழுதை கேட்கிறது, அம்மா, நேற்று நீங்கள் எருசலேமில் நுழைகின்ற பொழுது இந்த உலகமானது உங்களை ஆடல் பாடலோடும் மகிழ்ச்சியோடும் சிவப்பு பாயை விரித்து உன்னை வரவேற்றது. ஆனால் இன்று உன்னை யாருமே கண்டுகொள்ளாமல் உன்னை ஒரு ஒதுக்குப்புறத்திலே உங்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட வைக்காமல் இருக்கின்றார்களே, இது ஏன் இப்படி அம்மா என்று அந்த குட்டி கழுதை கேட்கிறது. அந்த தாய் கழுதை அந்த குட்டி கழுதையை பார்த்து சொல்லுகிறது, எனது அன்பு குழந்தையே, நீ சொல்வது உண்மைதான். நேற்று நான் எருசலேமில் நுழைகின்ற பொழுது உலகம் அனைத்தும் ஓசானா என்று பாடியது. குருத்து உலைகளை கைகளில் ஏந்தி ஆடலோடும் பாடலோடும் சிவப்பு பாய்களை விரித்து என்னை வரவேற்றது. ஆனால் என்னை ஒதுக்குப்புறவமாக என்னை கட்டி வைத்திருக்கின்றார்கள். எனக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் இதோ ஒரு அனாதையாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த உலகம். ஏன் தெரியுமா? நேற்று என்மேல் இயேசு இருந்தார். நேற்று நான் இயேசுவை என்மேல் சுமந்திருந்தேன். அதனால் இந்த உலகம் என்னை ஓசானா பாடி குருத்தோலைகளை ஏந்தி பாடலோடும் என்னை வரவேற்றது. இன்று இயேசு என் மேல் இல்லை, என்னோடு இல்லை. அதனால் நான் ஒரு ஒதுக்குப்புறத்திலே நான் என்னை விட்டு வைத்திருக்கிறார்கள். எனக்கு உணவும் இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் இதோ நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் என்று சொன்னதாம். இது இயேசுவில் பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமோ, எப்பொழுது இயேசுவை சுமக்கின்ற கழுதுகளாக நாம் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. அப்பொழுதுதான் நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் அனைவருமே கழுதுகளாக மாற வேண்டும், இயேசுவை சுமக்கின்ற கழுதுகளாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் நம்மை போற்றும். பல நேரங்களில் இந்த உலகம் அநீதி நிறைந்தவர்களையும் பாவிகளையும் இந்த உலகம் போற்றுவதை போல் தெரியலாம். ஆனால் அவருடைய ஆழ்மனதிலே பார்க்கின்ற போது அது வெறுமையாகத்தான் இருக்கும். எப்பொழுது இந்த உலக ஆசைகளும் உலக இச்சைகளும்
இந்த உலக காரியங்களிலும் யார் ஈடுபட்டு பெரிய ஆட்களாக இருக்க விரும்புகிறார்களோ, பெரிய பதவிகளை விரும்புகிறார்களோ, புகழ்களை விரும்புகிறார்களோ, பேர்களை விரும்புகிறார்களோ, அவர்களை இந்த உலகம் போற்றுவது போல் இருக்கும். ஆனால் அவர்களுடைய அடி மட்டத்திலே அந்த உள் மனதிலே அவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் வெறுமையாக இருப்பார்கள். ஆனால் நம்மிடம் பொன்னும் பொருளும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நாம் இயேசு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே நிரந்தர மகிழ்ச்சியோடு எப்போதும் நாம் உயர்த்தப்படுவோம். இந்த இறந்த இயேசுவை நாம் சுமக்க வேண்டும். இதோ இந்த புனித வாரம் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. இழந்த அந்த இயேசு தான் நம்முடைய ஆசீர்வாதம். நம்முடைய ஜபத்தாலும் தபத்தாலும் அந்த இயேசுவை நாம் பெறுவோம். இன்று நாம் பலர் நினைக்கலாம், ஆலயத்துக்கு நாம் வரவில்லை, எப்படி ஆண்டவனை தொழுவது, எப்படி அவரை வணங்குவது, வழிபாடுகளை நாம் அனைவரும் அதை நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்று நினைக்கலாம். வீடுகளிலிருந்தே நாம் ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய விருது நட்சியதிலே 18:20 வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் பெயரால் எங்கு 2-3 பேர்கள் கூடியிருக்கின்றார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். நம் வீடுகள் இன்று ஆலயமாக மாறட்டும். நம்முடைய இதயங்கள் ஆண்டவருக்கு ஆலயமாக மாறட்டும். நம்முடைய வீடுகளும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நம் வீடுகளில் ஜபங்களும் வழிபாடுகளும் தொடங்கி நம் வீடுகளை ஆலயமாக மாற்றி ஜப வீடாக மாற்றுவோம். இந்த புனித வாரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நம்மை நாம் தூய்மைப்படுத்தி நாம் மேலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்வோம். எல்லோரும் பலனடைந்து இயேசு கிறிஸ்துவின் அரசை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவோம். இதோ இந்த தொற்று நோயால் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமளிக்கும் ஒரு நாதனாக, குணமளிக்கும் ஒரு கடவுளாக அவர் இன்று இருக்கிறார். அவருடைய பாடுகளினாலும் மரணங்களாலும் உயிர்ப்பினாலும் நாம் மீட்கப்படுவோம். இசையா 53:3 கூறியது போல நம்முடைய காயங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் தாங்கிக் கொண்டார். அந்த விசுவாசத்தில் நாம் அனைவரும் உலக மக்களுக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் குணமடைய வேண்டும் என்பதற்காகவும், யாரெல்லாம் தங்களுடைய உற்றார் உறவினர்களை இழந்திருக்கிறார்களோ அந்த இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இந்த புனித வாரத்தில் நாம் ஜெபித்து இந்த உலக மக்களோடு ஒன்றுபட்டு நம்மை நாம் புனிதப்படுத்தி ஒருவருடையவரிடம் நம்முடைய புனிதத்துவத்தை பகிர்ந்து கொள்வோம். ஆமீன். கிறிஸ்து அனுபவம் பெற்ற அன்பு மக்களாக நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கைகளை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகவே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மைந்தரானார். மேலும் நமக்காக புண்ணியத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவர்களில் எல்லாமல்ல தந்தையும் வளர்த்தக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரையிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவுகிறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரழிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர்கள் எழுவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமீன். கிறிஸ்து அனுபவம் பெற்ற மக்களாக நம்முடைய
தேவைகளையும் விண்ணப்பங்களையும், குறிப்பாக அகில உலகமெங்கும் மக்கள் படக்கூடிய இன்னல் இடையூறு துன்பங்கள் அனைத்தும், கொரோனா நோயிலிருந்து முழுமையாக நாம் விடுதலை பெறவும் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் இதயத்துக்கு உகந்த மெய்ப்பர்களை அனுப்புவேன் என்ற ஆண்டவரே, உம் இதயத்துக்கு உகந்தவர்களாக நீர் கருதி உம் பணிக்காய் நீர் அழைத்த திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் ஜெரோம்தாஸ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் பணியை தொடர தேவையான அருள் கொடிகளை நிறைவாய் பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருப்பான். பசும் புல்லிற்கும் இனிய நீரண்டையும் அழைத்துச் சென்று களைப்பாற்றுவான். எம்மை ஆள நீ தந்த தலைவர்கள் மக்களுடைய நலன், வாழ்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நல்வாழ்வின் திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களுக்கு ஆறுதலாய் அமையக்கூடிய நல்லாட்சி செய்ய தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்ற அன்பு தகப்பனே, உம் பிள்ளைகள் நாங்கள் உண்மை கடவுளாகிய உம்மை மட்டுமே அறிந்து உறுதியாய் பற்றி நீர் காட்டிய அன்பு வழியில் நடந்து நிலைவாழ்வுக்கு உரியவர்களாய் எம்மை மாற்ற அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேடு வரும் நாளில் அவர் உன்னை தம் கூடாரத்திற்குள் ஒளித்து வைப்பார், தம் கூடாரத்திற்குள் மறைத்து வைப்பார், குன்றின் மேல் வைத்து பாதுகாப்பார் என்று தாவீரத ராஜா வழியாக சொன்னது போல, ஆண்டவரே, கொரோனா என்ற கேடு உலகை மக்களை வாட்டுகிறது. ஆண்டவரே, உலக மக்கள் எல்லாரையும் உன் கூடாரத்திற்குள் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து நீர் அரணாயிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன், என்னை விடுவியும், நானும் விடுதலையடைவேன் என்று இறைமாக்கினர் எரேமியா சொன்னது போல, ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்டு பயத்தினாலும் அமைதி இழந்து நிற்கும் உன் பிள்ளைகளை கண்ணோக்கும், உன்னை மீட்கவும் உன்னை விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உன் வார்த்தையை நாங்கள் உறுதியாய் நம்பி நாங்கள் உள்ள அமைதியும் சமாதானம் பெற்றுக்கொள்ளவும் பிறருக்கும் அமைதியின் கருவியாய் எம்மை மாற்றவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றவரே, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் மற்றும் எல்லாரையும் கரத்து ஒப்படைக்கிறோம். குணப்படுத்தும் மருத்துவராகிய நீர் அவர்கள் வழியாய் செயலாற்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து அதற்கேற்ப வாழ நல்ல மனதை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்புமாக எல்லா வலன் விரைவாம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு இதோ உம்முடைய திருநிலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்த எல்லா ஜெபங்களையும் நீர் கனிவோடு கேட்டருளுமாறு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்மை மகிழ்ச்சியோடு ஒசன்னா பாடி குருத்தோலைகளோடு வரவேற்ற எருசலேம் மக்களாகவும், உம்மை சுமந்து சென்ற கழுதை குட்டியாகவும் போர்வைகளாகவும் எங்கள் வாழ்வு மாறுவதற்கு இதோ ஆண்டவர் நீர் அழைப்பு விடுக்கின்றீர். அன்று எருசலேமில் வாழ்ந்த அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து உம்மை வரவேற்றார்கள். ஆண்டவரே, இதோ நாங்கள் இப்போது எங்கள் வீடுகளையும் உள்ளங்களையும் திறந்து வீதியிலிருந்து உம்மை நாங்கள் எங்கள் வீட்டிற்குள் அழைக்கின்றோம். எங்கள் இதயங்களில் நீ நடந்து வாரும். எங்கள் நல்ல பண்புகளாகிய போர்வைகள் இதோ தயாராக இருக்கின்றது. ஆண்டவரே, அவற்றின் மீது நீ நடந்து எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீ நடந்து வருவதற்காக நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கின்றோம்.
இவ்வாறு ஒரு புது அனுபவத்தை இதோ நீர் இந்த ஆண்டு எங்களுக்கு தருகின்றீர். அந்த மேலான அழைப்பில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் முழுமையாக தாங்கவும். இதோ இந்த தொற்று நோயினால் அகில உலகம் இரண்டு போன சூழ்நிலையும் வெறிச்சோடி போன சூழ்நிலையும் மாறவும், மக்கள் மரண பயத்திலிருந்து விடுதலடைந்து ஒருவர் ஒருவரை சகோதர சகோதரிகளாக காண்பதற்கும் இயற்கையை நேசிப்பதற்கும் உரிய நல்ல மனநிலைகளையும் நல்ல எண்ணங்களையும் உணர்வுகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதற்காக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அரசியல் அமைப்புகள், பணியாளர்கள், காவல்துறையினர் அனைவரையும் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஆசீர்வதியை வழிநடத்தும். எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டலுக்கு உட்பட்டு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவும் பிறர் பாதுகாப்போடு வாழ நாங்கள் துணை புரிய ஒவ்வொருவரையும் கருவிகளாக பயன்படுத்துமாறும் உழைக்கும் அனைவரையும் காத்து பராமரித்து வழிநடத்துமாறு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யான் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யான் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றம்மை பாராமல் எம் பாவத்தின் தீவையை அடையாமல், பாவி என்றம்மை பாராமல் எம் பாவத்தின் தீவையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியால் எமை நீ மாற்றிடுவாய். அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலை எல்லாமே இறைவனுக்கு உகந்த நன்றி பலியாகுமாறு மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபையின் அனைத்து நிலங்களுக்காகவும் மது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக, எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் அன்பாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பண் இசைப்பது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காய் பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார்.
அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றியது. ஆகவே தூதர் அதிதூதரோடும் வாதகாணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவ தாவது. தூயவ தூயவ தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே துயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே சுக்கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேற விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் வருவளவும் உமது இழப்பிலை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிடும் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் நீதிமானாகிய யோசேப்பு, மண்ணின் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை, புனித திருத்துதர்கள், இவ்வளையில் மக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வழிய இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவாறு நாம் இறை அனுபவம் பெற்ற மக்களாக இயேசுவை சுமந்து செல்ல மன்றாடுவோம். திருவுடன் போல மண்டலையிலும் நிறைவேறுகளை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையிலும். ஆண்டவரே, தீமைகள், துயர்கள், பயங்கள், கவலைகள், நோய்களினால் வரக்கூடிய தொல்லைகள், இறப்பை குறித்து நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பய உணர்வுகள், இவ்வாறு ஒட்டுமொத்த உலகம் அமைதி குலைந்து பய உணர்வுகளாலும் கவலைகளாலும் நெருக்கடிகளாலும் சூழ்ந்திருக்கும் இச்சூழ்நிலையில் ஆண்டவரே, உமது மேலான ஆசீருக்காகவும் சமாதானத்திற்காகவும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடக்க திருச்சபை இறை வார்த்தையை வாசித்து நட்போடு உறவாடி அப்பத்தை பிட்டு மன மகிழ்வோடும் கபடற்ற உள்ளத்தோடும் தங்களிடமிருந்து அனைத்தையும் பகிர்ந்து மிகப்பெரிய அன்பு சமூகமாக தங்களை அகில உலகுக்கும் பறைசாற்றினார்கள். ஆண்டவரே, நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் ஒருவரொருவரை நாங்கள் மனிதர்களாக சகோதர சகோதரிகளாக அன்போடும் நட்புணர்வோடும் நாங்கள் கண்டுகொள்வதற்குரிய ஆசீர்வாதங்களை நீ நிறைவாக தாரும். இவ்வாறு அகில உலகம் எங்கும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை எல்லோரும் உணர்ந்து வாழவும், ஒருவர் ஒருவருக்கு நாங்கள் உதவிகரம் நீட்டவும், ஒருவருடன் தேவைகளை புரிந்து கொள்ளவும், அன்பு அமைதி சமாதானத்தோடு நாங்கள் நீடு வாழ அருளாசிரை நிறைவாக தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன், திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை பாராமல் முத்திருச்சபை நம்பிக்கையை வளப்படுத்துவன் மக்களாக அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, நிமிண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும்,
இருப்பதாக. கிறிஸ்து அனுபவம் பெற்ற மக்களாக வாழ ஒருவர் ஒருவரை சமாதானம் கூறி வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் திருமகன், இவரே கழுதைக்குட்டி மேலும் மக்களின் போர்வையின் மேலும் அரசனாக வெற்றி பவனி வந்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்று உள்ளங்களில் இல்லங்களில் இயேசுவை அழைக்க தயாராக இருக்கும் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிகளும் எனது ஆன்மா உள்ளடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ் வழங்குவதாக. ஆமீன். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் மோதுதே. அந்த மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாழி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண் மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணானேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணானேசு என்னை காக்கின்றார். என்னை உண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி காட்டினா. ஆன் மண் மீது வாழ வழி காட்டினா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்திற்காக, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து துன்புறுவோருக்காக தம்மை கையளிக்கவும். கிறிஸ்துவின் சிலுவை நாங்களும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றல் புரிவீராக. நாங்கள் எங்கள் கரங்களில் தாங்கிய குருத்தொலைகளைப் போல மென்மையான இதயம் கொண்டு கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் முழுமையாய் வரவேற்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி வர நம்மையே தயாரிப்போம். அருள் வழங்கும் இறைவன் உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் தொற்று நோய்களிலிருந்தும் காப்பாராக. இறைவனுடைய பேரன்பு உங்களை வாழ்வின் எல்லா நெருக்கடி வேளைகளிலும் முழுமையாக காத்து பராமரிப்பாராக. இறைவனின் பேரன்பு உங்கள் இல்லங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நம்பிக்கைகளால் நாளும் வளர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழ்வோம், வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.